வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் கன்சீவ் ஆக போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் லைஃப்பில் நடந்தது, நான் பண்ண தப்பு நீங்கள் தயவுசெய்து பண்ணிட வேணாம். பொதுவாகவே நம்ம கன்சீவாக இருக்க டைமில் வந்து ரொம்ப புளிப்பாக சாப்பிட்ணும், நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணும், அந்த மாதிரி தான் ஃபுட் தான் லைக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நானும் வந்து எனக்கு வந்து அந்த டைமில் வந்து கருவாட்டு சாதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மண் சட்டியில் வந்துட்டு கருவாடு தொக்கு மாதிரி வச்சு சாதம் பண்ணி நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதனோட பின் விளைவுகள் தான் வந்து நிறைய பாதிச்சிருச்சு என்ன. அதுக்கப்புறம் மாங்காய், நான் கன்சீவாக இருக்க டைமில் மாங்காய் சீசன் நல்லா நான் கேட்குறேன்னு சொன்னதுமே ஹஸ்பண்ட் பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. மாங்காய் உப்பு தொட்டு உப்போட மிளகாத்தூளும் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். 5 மந்த் வரைக்குமே என்னோடய இது வந்து பிரெக்னன்சி டைமில் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. 5 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனாமலி ஸ்கேனு ஒன்று எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா பேபி வந்து அந்த டைம்லேயே வந்து ரொம்ப பெரிய பேபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுத்தேன். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அப்போ உடனே என்னோடய டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்துட்டு சுகருக்காக போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும்னாங்க. நானும் வந்துட்டு சுகருக்காக தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க சுகருக்கு. அப்புறம் போக போக 10 டேஸ்க்கு அப்புறம் வர சொன்னாங்க. போக போக பார்த்திங்கன்னா சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 200, 240, 300 வரைக்குமே போயிடுச்சு. அவங்க வந்து பிரெக்னன்சி டைமில் வந்து 160 மேலே சுகர் போனாலே இன்சுலின் ரெஃபர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இன்சுலின் தான் போட சொன்னாங்க. நான் காலையில் வந்து 20 யூனிட்டு, நைட்டு 20, அப்புறம் போக பார்த்திங்கன்னா 30, 35, 40 இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் கரெக்டாக போட்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. 5 மந்த்லேயே எனக்கு கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது நார்மல், ஓகே, பிபி அப்போ நார்மலாக தான் இருந்துச்சு. ஒருவேளை பிபினால் வந்துட்டு கால் வீங்குமா அப்படின்னு. அப்புறம் வந்து நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகள் எடுத்துக்க சொன்னாங்க. சூரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணினேன். ஒரு 5 மந்த்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு பிபி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது எனக்கு டேப்லெட், ஒரு டேப்லெட் தான் கொடுத்தாங்க, அதை போட்டுட்ருந்தேன். டேப்லெட் போட்டுமே குறையவே இல்லை. அப்புறம் டாக்டர், நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னாங்க. நான் டாக்டர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லலை. காலையில் டிஃபன் சாப்பிட்றேன், மத்தியானம் லஞ்ச், நைட்டு அதே மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு கடலை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க அதில் நோட்டில் ரைட் பண்ணிவிட்டு விட்டாங்க. அப்புறம் ஒரு 5 மந்த் கம்ப்ளீட் ஆச்சு. 6 மந்தில் பார்த்திங்கன்னா பிபி லெவல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு ஒரு டைரி மாதிரி போட்டு நீ என்கிட்ட எழுதி கொண்டு வந்து தரேன். நீ தண்ணி குடித்தா கூட நீ அதில் நோட் பண்ணணும்ட்டாங்க. நானும் அதே மாதிரி தான் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் கொண்டு போய் அந்த டைரி கொடுத்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. அதில் வந்துட்டு ரொட்டீனாக வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம், கருவாட்டு சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை, இதுவாக தான் இருந்தது. பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். யார் இந்த மாதிரி டைமில் ஒன்று சாப்பிட்ணுன்னு சொன்னதுன்னு, நானே தான் சார் சாப்பிட்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துக்கக்கூடாது, இதனால தான் உனக்கு பிபி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, நீ தயவுசெய்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீ எடுத்துக்காத, நீ எப்போதும் போல் மதியானம் ரசம் வச்சு நிறைய காய் எடுத்துக்கோ, அந்த மாதிரி சாப்பிட்டு டெய்லியுமே கீரை எடுத்துக்கலாம், தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ வந்து அவர் வந்து ராக் சால்ட்டு, இந்து உப்புன்னு ரெஃபர் பண்ணார். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த சால்ட்டு தான் நான் வீட்டில் எல்லா குக்கிங்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ராக் சால்ட்டும் யூஸ் பண்ணேன். பிபி லெவல் குறையவே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா நீ முன்னால் சாப்பிட்ட ஃபுட்டு தான் உனக்கு இப்போ இந்த டைமில் எல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும்ட்டு அவரும் டேப்லெட் கொடுத்தாரு. ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதெல்லாம் பிபி லெவல் ஜாஸ்தியாக தான் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் 7 மந்த் எனக்கு வளகாப்பு முடிஞ்சது. 7 மந்த் வளகாப்பு முடிஞ்சு பேபி மூமெண்ட்டு, நம்மளுக்கு ஒரு 4 மந்த் ஆனாலே நல்லா பேபி வந்து கிக் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். எனக்கு வந்து ஒரு 2 டேஸாக பேபியோட மூமெண்ட்டே இல்லை. டாக்டர்கிட்ட அப்புறம் வந்து எனக்கு வந்து 7th மந்தில் வந்து பேபியோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் கொடுத்துருந்தாங்க.
நானும் செக் பண்ண போனேன். அப்புறம் அந்த க்ரோத் ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்போவே பேபி மூமெண்ட் இல்லை போல் இருக்குது, டாக்டர் நீ வெளியில் போய் உட்காருமா ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணிட்டு வானாங்க. நானும் வாக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா திரும்ப மூமெண்ட் இல்லை. அப்புறம் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் நின்றுச்சு. ஸோ அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை பற்றி நான் இப்போ திங்க் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா ஈவன் குட்டி லைஃப்பில் வந்தப்புறம் எல்லாமே மறந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து நார்மல் டெலிவரி பண்ணி தான் அந்த பேபி எடுத்தாங்க. அந்த பேபியை டெஸ்ட்டுக்கு கூட அனுப்பிச்சாங்க. கடைசியில் ரீசன் என்னென்னா பிபினால் தான் குழந்தை இறந்து போச்சுன்னு. ஸோ கன்சீவாக இருக்க டைமில் சால்ட்டான ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம். அந்த ஊறுகாய், அப்புறம் அப்பளம், கருவாடு இதெல்லாம் நம்ம அறவே தொடவே வேணாம். கொஞ்சம் சால்ட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துப்போம். நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி காய்கறிகள், சுரக்காய், பூசணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா கன்சீவாக இருக்க டைமில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ணுங்கிறதுலாம் இல்லவே இல்லை. வெயில் சீசன் வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ என் லைஃப்பில் நடந்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது மறந்துட்டேன் நான். இப்போ எல்லாமே லைஃப்பில் எல்லாமே இகன் குட்டி தான். என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு ப்ரெக்னென்சி டைமில். டெலிவரி கூட அவர் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல புருஷன், வேறு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.